ஹாய், உங்களை டிஜிட்டல் சர்பத் சேனலுக்கு வரவேற்கிறோம். என்னங்க வீட்டிலேருந்தே போர் அடிக்குதா? வாங்க நம்ம வந்து காஃபி சாப்பிட்லாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறது டல்கோனா காஃபி. இது எப்படி செய்கிறதுன்ற மெத்தட் தான் இப்போ சொல்ல போகிறோம். தேவையான பொருட்கள்: காஃபி தூள், சர்க்கரை, சூடான எங்கள் வீட்டுக்கு தேவையான மாதிரி நாங்கள் வந்து 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். எல்லாமே 1:1:1 விகிதத்தில் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் வந்து காஃபி தூள் 4 ஸ்பூன், சர்க்கரை 4 ஸ்பூன், சுடுதண்ணி 4 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் சாதாரணமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எலக்ட்ரானிக் மிக்சர், இல்லைனா வந்து பிளெண்டர், இல்லைனா கையில கூட மிக்ஸ் பண்ணலாம். நல்லா பாருங்க, இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். உங்களால் வந்து எலக்ட்ரானிக் மிக்சர், அப்படின்னா பிளெண்டர், அப்படின்னா கையில கூட மிக்ஸ் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ல இருந்தாக்க ஒரு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்றது உடனே முடியும். ஏன்னா நம்ம வந்து மேனுவலா பண்றப்போ வந்து கொஞ்சம் ஒரு ½ an hour ஆகும். நல்லா அந்த இப்ப இருக்க கலரை விட நல்லா அந்த கிரீமி கலர் மாதிரி மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது நாங்கள் வந்து 10 நிமிஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த ப்ரௌன் கலர்லேருந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த க்ரீம் கலர் மாதிரி வர மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே அந்த க்ரீமி மாதிரி இருக்கு பாருங்க. அது இன்னும் அந்த க்ரீம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா இருக்குது. நல்லா அந்த க்ரீம் மாதிரி வந்துட்டு இருக்கு. நாங்கள் சுத்தம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட ஆக போகுது. எலக்ட்ரானிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க இது. இது நீங்கள் வந்து கையில் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நேரம் ஆகுது. உங்களுக்கு அப்படி டயர்டாக மாதிரி ஃபீல் இருந்தால் உங்கள் வீட்டில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள சுத்த சொல்லுங்க. அப்படிலாம் பாட்டு கேட்டே வேலை செய்யுங்க, கொஞ்சம் அந்த டயர்னஸ் தெரியாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி இந்த கலருக்கு வந்திருக்கு. இது வந்து நானும் எங்கன்னு மாறி மாறி பண்ணிகிட்ருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் வரணும், இன்னும் க்ரீம் மாதிரி வரணும். இப்போ 90% முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நல்லா அந்த க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 10% தான் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இது கூட நாங்கள் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணலைங்க. ஃபஸ்ட் காமிச்சு அதே பொருள் தான் இருக்குது. ஓகே, முடிச்சாச்சுங்க. 100% முடிச்சாச்சு. ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் 80% மில்க் ஃபில் பண்ணுங்க.
இது வந்து கூலாக சாப்பிட்றதுக்காக இது. நம்ம வந்து ஐஸ் கியூப் போட்டு நம்ம சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து ஐஸ் கியூப் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மில்க் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இதில். எயிட்டி பர்சன்ட் மில்க் மிக்ஸ் பண்ணுங்க, மீதி இருக்க கேப்புக்கு அந்த நம்ம ரெடி பண்ண டல்கோனாவை மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை நீங்கள் வந்து ஸ்பூன் போட்டோ இல்லைன்னா ஸ்ட்ரா போட்டோ நீங்கள் சாப்பிடலாம். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டிஜிட்டல் சர்வீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.